ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. ஸோ டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மோட் ஸ்டாக்ஸ் இன் இந்தியா. ஸோ மோட் அப்படின்னு என்ன, மோட் ஸ்டாக் அப்படின்னு என்ன, மோட் இன்வெஸ்டிங் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் கிளியராக. ஸோ அது வந்து நம்ம இங்கிலீஷில் இருக்கும், பட் அது வந்து ரொம்ப பிளைன் இங்கிலீஷில் தான் இருக்கும், ஈஸியாக புரிஞ்சிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் பார்த்துக்கிட்டு நீங்கள் அப்கமிங் மோட் ஸ்டாக்ஸ் வீடியோஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ தட் நீங்கள் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மோட் இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது வந்து யாருமே வந்து ஈஸியாக வெளியே சொல்லி தர மாட்டாங்க, பிகாஸ் ஆல் த இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஸ்மார்ட் பீப்புள் வில் இன்வெஸ்ட் ஒன்லி இன் திஸ் மோட் ஸ்டாக்ஸ், ஓகேங்களா. ஸோ மோட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோ பார்த்துருச்சுட்டு, நான் அப்கமிங் வந்து ஒரு நம்மக்கிட்ட ஒரு ஆல்மோஸ்ட் 25+ மோட் ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நான் ஒவ்வொரு வீடியோ நம்ம போடுறேன், ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் எதனால் இதை போட்டுன்னு சொல்கிறோம், அந்த ஸ்டாக்கில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, இப்போ கரண்ட்டான டைமில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா, இல்லை வெயிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கிறத வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன், ஓகேங்களா. ஸோ அதனால் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ மோட் ஸ்டாக் மோட் இன்வெஸ்டிங் அப்படின்றது பார்த்துட்டு நம்ம போட போகிற வீடியோ பாருங்கள். ஸோ அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட இன்வெஸ்டிங்க்கு. ஆல்ரைட், ஓகே. ஸோ நம்ம டைரெக்டாக நம்ம கண்டென்ட்டுக்கே வந்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, வெரி ஃபஸ்ட்டு ஸ்டாக் மோட் ஸ்டாக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்தியாவில் வந்து என்ன மோட் ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, அதில் அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நெக்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், ஓகேவா. ஸோ ஆல்மோஸ்ட் சேம் ஃபார் 10 இயர்ஸ், பட் நீங்கள் வந்து ஆஸ் ஃபார் யுவர் கம்ஃபர்டபுள், ஆஸ் ஃபார் யுவர் கரண்ட் ப்ராஃபிட் நீங்கள் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணுறோன்னா பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் அதுக்கப்புறம் உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து ரீபேலன்ஸ் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். ஏன் வந்து எப்படி ஒரு ஸ்டாக் நம்ம 10 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண முடியும், அப்படி என்ன ஸ்டாக் அது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கில் நம்ம வந்து 10 இயர்ஸ்க்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா, இவங்க தான் வந்து இவங்களோட இண்டஸ்ட்ரியில் மார்க்கெட் லீடராக இருக்காங்க, ஓகேவா. ஸோ வாங்க என்ன ஸ்டாக் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ பிஃபோர் நம்ம என்ன ஸ்டாக் அப்படின்னு பார்க்குறது முன்னாடி, ஜஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அந்த மோட் இன்வெஸ்டிங் என்ன அப்படிங்கிறத வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ இங்கிலீஷில் போட்டிருக்கோம், டீட்டெயிலாக போட்டிருக்கிறோம். ஸோ நான் நீங்கள் டைம் எடுக்கும்போது எடுத்து பாருங்கள். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, சிம்பிளாக ஒரு 1 மினிட் 2 மினிட்ஸில் வந்து மோட் அப்படின்னு என்ன அப்படிங்கிறத சொல்லி முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்டாக் பார்க்கலாம், ஓகேவா. ஸோ மோட் அப்படின்னு என்னென்னா, இது வந்து ஒரு கேஷ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, இது வந்து ஒரு கோட்டை. இந்த பிக்சரில் வந்து இது வந்து ஒரு கேஷ், இது வந்து ஒரு கோட்டை. ஸோ இந்த கோட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, சுற்றி வந்து ஒரு பாதுகாப்புக்காக ஏதோ ஒரு பயங்கரமான வேலி அமைச்சிருப்பாங்க, இல்லாட்டி பயங்கரமான காம்பவுண்ட் கட்டியிருப்பாங்க, ஹைட்டான காம்பவுண்ட்ஸ் கட்டியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த கோட்டைக்குள்ள அந்த கோட்டையில் இருக்கிற ஆளுகள் தவிர்த்து யாருனாலையும் உள்ள போக முடியாது, ஓகேவா. இங்கே நம்ம எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்த கேஷில் சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ரிவர், ஓகேவா. அந்த கேஷை சுற்றி ஃபுல்லாக ரிவர் போகுது, அந்த ரிவர் நடுவால் வந்து இந்த கேஷில் இருக்குது, ஓகேவா. ஸோ அப்படின்னா என்னென்னா, இந்த கேஷில் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து இங்கே அவங்க டான் மாதிரி. ஸோ அவங்க சொல்கிறதான் நடக்கும், அவங்க யாராலையும் ஓவர்டேக் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட் கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா, அந்த கம்பெனி கேஷ்லாக இருக்குது அப்படி அப்படின்னா, ரொம்ப யூனிக்காக நிற்கிறாங்க அப்படின்னா, அவங்கள அவங்களோட காம்பிடேட்டர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, இங்கே வந்து அட்டாக்கர்ஸ்ன்னு சொல்கிறோம். அட்டாக்கர்ஸ் அப்படின்னா அவங்களோட பிஸ்னஸ் காம்பிடேட்டர்ஸ். ஸோ அந்த காம்பிடேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஈஸியாக வந்து இந்த இதுக்குள்ளே இந்த ரிவரை தாண்டி உள்ளே போய் இந்த கம்பெனி வந்து இந்த கோட்டையை வந்து அழிக்க முடியாது, ஓகேவா. ஸோ இது பற்றி நான் டீட்டெயில்டாக வந்து நான் சொன்ன வீடியோவில் வந்து நான் பார்த்துருக்கேன், வேணா அந்த வீடியோ நான் பின் பின் பண்ணி விடுறேன், நீங்கள் பாருங்கள், ஓகேவா. ஸோ பேசிக்கலி என்னென்னா, ஒரு கோட்டை இருந்துச்சுன்னா கோட்டைனா பயங்கர செக்யூராக இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு ரிவர் கண்டு போகிற ஒரு கோட்டை இருக்குது, அது வந்து ஈஸியாக மற்ற அட்டாக்கர்ஸ் வந்து உள்ளே போய் இந்த கோட்டையை அழிக்க முடியாது, ஓகேங்களா. ஸோ அதை தான் நம்ம வந்து இந்த ரிவர் தான் வந்து ப்ரொடெக்ஷன் சொல்கிறோம், ஸோ பாதுகாப்பு வெளி அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அதே மாதிரி இந்த கேஷ்ன்னு சொல்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டில் கம்பெனி, ஓகேங்களா. ஸோ அப்படின்னு ஓரளவு என்னென்னா, அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்க பண்ணுற பிஸ்னஸ் மாடலை மற்ற எந்த கம்பெனியானாலும் பண்ண முடியாது. சேம் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சோப்பு தயாரிக்காங்க அப்படின்னா, இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 ரூபாய்க்கு சோப்பு தயாரித்து 10 ரூபாய்க்கு விற்பாங்க. அந்த சேம் பிஸ்னஸ் சோப்பு தயாரிக்கிற கம்பெனி இன்னொரு கம்பெனி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவங்களும் தயாரிக்கிறாங்க, ஆனால் அந்த சோப்பு தயாரிக்கிறதுக்கு அவங்க வந்து 5 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அந்த சோப்பு தயாரிக்கிறதுக்கு அவங்க 5 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அவங்களும் 10 ரூபாய்க்கு தான் விற்க முடியும். ஏன்னா இவங்க ஆல்ரெடி இந்த மார்க்கெட் லீடர் பார்த்தீங்கன்னா, அவங்களே 10 ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க. ஸோ அந்த புதுசாக இருக்கிற காம்பிடேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க 5 ரூபாய்க்கு சோப்பு தயாரிக்கிறதுங்காட்டி 15 ரூபாய்க்கு விற்க முடியாது. இன்ஃபேக்ட் அவங்க வந்து 10 ரூபாய்க்கு கம்மியாக விற்றா தான் அவங்க மார்க்கெட் சஸ்டெயின் பண்ண முடியும். நம்ம வந்து 10 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு வச்சுக்கோம். அப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோட் கம்பெனியோட பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து 8 ரூபா இருக்கும். அந்த காம்பிடேட்டர் இருக்காங்க இல்லையா, அதே பிஸ்னஸ் பண்ண வராங்க இல்லையா புதுசாக, அவங்களோட ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 5 ரூபா வரும், ஓகேங்களா. ஸோ இதான் சிம்பிள். இதனால தான் வந்து மோட் கம்பெனிஸ் வந்து ஆல்வேஸ் அவங்க வளர்ந்துக்கிட்டே போவாங்க. அப்படின்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு, மெட்டீரியல் காஸ்ட்டு,
பேசிக்கலி ரா மெட்டீரியல் காஸ்ட்டு, எம்ப்ளாயி காஸ்ட்டு, இந்த மாதிரி எல்லா காஸ்ட்டும் அவங்களால வந்து கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணி அதிகமாக ப்ராஃபிட் எடுப்பாங்க. ஆனால் அவங்க காம்பிடேட் பண்ணுற பிஸ்னஸ் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா அவங்களால அந்தளவுக்கு பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி அவங்க வச்சு பண்ணுறாங்கட்டு அவங்க வந்து மோட் கம்பெனியாக இருக்காங்க. ஸோ யூனிக் கம்பெனியாக இருக்காங்க அந்த பிஸ்னஸில். ஓகேங்களா, வெதர் சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம டைரெக்டாக அது என்ன ஸ்டாக் இந்தியாவில் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி, ஸோ இதுதான் நம்மளோட மோட் ஸ்டாக்கில் ஃபஸ்ட்டு ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏசியன் பெயிண்ட்ஸ். எல்லாத்துக்குமே தெரியலையா ஏசியன் பெயிண்ட்ஸ்? பெயிண்ட் அப்படின்னாலே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தோட தாட்லேயும் ஃபஸ்ட்டு வர்றது பார்த்திங்கன்னா ஏசியன் பெயிண்ட், கரெக்டாக? ஏன்னா அவங்க காலுக்கு அது இடமே இல்லை, அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏன்னோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சைடில் அப்படின்னா என்னென்னா ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா ஏசியன் பெயிண்ட்ஸ் வந்து அவங்க எல்லா விதமான ப்ராடக்ட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பெயிண்ட், அதுதான் நமக்கு மேஜர் இல்லையா, வீடு கட்டணும் அப்படின்னா பெயிண்ட் தான் மேஜர். ஸோ அந்த பெயிண்ட் அடிக்கிறது பார்த்திங்கன்னா அவங்களே வந்து நீங்கள் ஜஸ்ட் புக் பண்ணிக்கினா போதும், பெயிண்ட் சூஸ் பண்ணிக்கினா போதும், அவங்களே அவங்க லேபர் வச்சு நீட்டாக பண்ணி கொடுக்குறாங்க. அதேமாதிரி மெயின்டெனன்ஸ் இயர்லி ஒன்ஸ் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க வித் லோ காஸ்ட். லோ காஸ்ட் அப்படின்னா வந்து மார்க்கெட்டு மற்ற கம்பெனியோட ரேட்ஸ் விட இவங்க வந்து கொஞ்சம் சீப்பன் ஸ்டெப் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இவங்க வந்து நம்பர் ஒன் கம்பெனியாக இருக்காங்க, மார்க்கெட் லீடராக இருக்காங்க. பெயிண்ட் கம்பெனியில் இவங்க வந்து மார்க்கெட் லீடராக இருக்காங்க. ஸோ இவங்க என்னென்ன ப்ராடக்ட் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா ஒரு 80 இயர்ஸ் ஓல்டு கம்பெனி, ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் 80 இயர்ஸாக கம்பெனியில் ஐ மீன் இந்த கம்பெனி வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போனா நம்ம வந்து நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம், நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸ்க்கு வந்து நம்ம நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அவங்க 80 இயர்ஸாக இருந்தங்காட்டி தான் வந்து இந்த தூரம் இவங்க மார்க்கெட் லீடர் ஆக மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து ஈஸியாக நம்பி இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த கரண்ட் ப்ரைஸில் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? பட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஷியூரிட்டிக்காக இந்த கம்பெனி வந்து ஒரு ஒர்த்தபுளான கம்பெனின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ இவங்க ப்ராடக்ட் என்ன மேஜர் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பெயிண்ட்ஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா ஏசியன் பெயிண்ட்ஸுங்கிற ப்ராண்டில் வரும். ஒரு பெர்ஜர் யூஸ் பண்ணுறாங்க, ஆக்கோ இருக்குது, அந்த மாதிரி நிறையா பெயிண்ட்ஸ் வகைகள் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க, வால் கவரிங்ஸு, வாட்டர் ப்ரூஃபிங்கு, டெக்ஸ்ட் பெயிண்டிங்ஸு, வால் ஸ்டிக்கர்ஸு, மெக்கானைஸ்டு டூல்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ரொவைட் பண்ணுறாங்க. யூபிவிசி விண்டோஸு, ஈவன் ஃபர் சாஃப்ட் ஃபர்னிஷிங் ஆல்சோ அவங்க கொடுக்குறாங்க. சானிட்டரி வேர்ஸு, ஃபர்னிஷிங் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபர்னிஷிங், சானிட்டரி வேர், லைட்டிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்க ரீசெண்டாக இன்ட்ரூஸ் பண்ணுறது இவங்களோட பிஸ்னஸ் மாடலில், ஓகேங்களா? ஸோ அப்படின்னா என்னென்னா ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா ஏசியன் பெயிண்ட் கட் போனால் உங்களோட பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட எல்லா வேலையும் பண்ணிக்கலாம். பெயிண்டிங்லேருந்து சின்ன சின்ன ஃபர்னிங்ஸ், ஃபர்னிஷிங் அந்த லைட்டிங்ஸ், அந்த யூபிவிசி டோர்ஸ் எல்லாமே வந்து இவங்க கிட்ட பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இவங்களோட ஸோ நம்ம என்ன தெரிஞ்சிட்டோம், நம்ம என்ன கம்பெனி அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டோம். நம்ம இந்தியாவில் இருக்கிற ஃபஸ்ட்டு மோட் கம்பெனிங்க பார்த்திங்கன்னா ஏசியன் பெயிண்ட்ஸ், ஓகேங்களா? இவங்களோட சின்ன சின்ன ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸ்லாம் என்னென்ன பார்த்தோம்னா, பேசிக் வேல்யூஸ் வந்து ஒரு ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்களும் அனலைஸ் பண்ணால் இதில் இருக்கிற க்ரைட்டீரியாவில் நீங்கள் செக் பண்ணணும். இந்த பேசிக் வேல்யூஸில் நீங்கள் செக் பண்ணணும். இதெல்லாமே நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு, நம்மளோட க்ரைட்டீரியாவை வந்து மேட்ச் பண்ணிச்சு அப்படின்னா வந்து நம்ம டெஃபினட்டாக வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதில் என்னென்ன பேசிக் வேல்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டல், ரைட்? ஸோ மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா இது வந்து 2,51,000 கோடி வச்சுருக்காங்க. ஸோ இதுலேயே நமக்கு தெரியுது இவங்க எவ்வளோ பெரிய கம்பெனி அப்படிங்கிறது, இல்லையா? ஸோ மார்க்கெட் கேபிட்டல் அப்படிங்கிறது கம்பெனியோட மொத்த அமௌண்ட்டு, இல்லையா? மொத்த ஒர்க்குன்னு சொல்லுவோம் பேசிக்கலாம், சிம்பிளாக. ஸோ 2,81,000 கோடி வச்சுருக்காங்க. இப்போ கரண்ட் என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னா, ஸோ 2,951 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது லாஸ்ட் 1 இயரில் ஹை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,568 அண்ட் லோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,700, ஓகேங்களா? ஸோ இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இந்த இயரோட லோவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, ஓகே? இதில் வந்து ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பேசிக் ஃபில்டர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இதில் என்னென்ன ஃபில்டர்ஸ், என்னென்ன மீனிங் அப்படிங்கிறது தெரியும், ஓகேவா? ஸோ பட் இப்போ வந்து நான் ஜஸ்ட் இந்த நம்பர்ஸ் மட்டும் நான் ரீட் பண்ணிடுறேன். நம்ம போக போக இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் வரும், ஓகேவா? ஸோ ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரியணும், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தெரியணும். ஸோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னா கம்பெனியோட ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸு, கம்பெனியோட பேக்ரவுண்ட் பற்றி தெரிஞ்சுக்கிறது. ஸோ அதில் இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான வேல்யூஸ் நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஸ்டாக் மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் அப்படின்னா உங்களுக்கு இது ஈஸியாக தெரியும். இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இது ஒவ்வொரு டீட்டெயிலாக என்ன ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் என்ன, இந்த ஒவ்வொரு ஃபீல்டுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறது நம்ம வந்து செப்பரேட் வீடியோ போடலாம், ஓகேங்களா? ஸோ ஏன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு 25+ மூட் ஸ்டாக் வீடியோஸ் போட போகிறோம். ஸோ அதனால் நம்ம ரொம்ப வீடியோவில் எந்த எடுத்துகிட்டு போக வேண்டாம், அதனால் ஜஸ்ட் நான் ரீட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ ஸ்டாக் பி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் டேர்னிங்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 51.5 ரூபீஸ் இருக்குது. இதோட புக் வேல்யூ, கம்பெனியோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 173 அண்ட் டிவிடெண்ட் இல்லோ ஆல்சோ 0.88% வந்து அவங்க இருக்கிறாங்க.
ஸோ அப்படின்னா வந்து இந்த கம்பெனி வந்து விடாமல் வந்து டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கரண்ட் டிவிடெண்ட் வந்து 0.88%. ஸோ நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து டிவிடெண்ட்டை நமக்கு கிடைக்கும். ஸோ ஆர்ஓசி அப்படின்னா ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, அது பார்த்தீங்க அப்படின்னா 34.4% இருக்குது. ஸோ இது வந்து எனிதிங் கிரேட்டர் தென் 15, ரைட்? ஸோ ஆர்ஓசி வந்து கிரேட்டர் தென் 15 இருந்துச்சு, கிரேட்டர் தென் 15 இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இதை வந்து ஒரு குட் கம்பெனி நம்ம கன்சிடர் பண்ணுவோம் ஃபண்ட் மாடல் அனாலிசிஸில். ஸோ அதே மாதிரி ஆர்ஓஇ அப்படிதான், ரிட்டர்ன் ஆன் எம்ப்ளாயி. ஸோ ரிட்டர்ன் ஆன் எம்ப்ளாயி வந்து கிரேட்டர் தென் 15 இருந்துச்சுன்னா அதையும் வந்து நம்ம நல்ல கம்பெனியாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனோட கண்டிஷன்ஸ் எல்லாம் மீட் ஆகுது இல்லையா, இதெல்லாமே கிரேட்டர் தென் 15 தான் இருக்குது. ஃபேஸ் வேல்யூ அது பார்த்திங்கன்னா 1 ருபி இருக்குது. அது அப்படின்னா என்னென்னா இனிமேல் வந்து இந்த ஸ்டாக்கு ஸ்பிளிட்டே பண்ண முடியாது, ஸ்பிளிட்டே போகாது. அன்டில் அவங்க ஷேர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக பப்ளிக்கு கொடுத்தா தான் அவங்க வந்து ஸ்பிளிட்டுக்கு போக முடியும், அது வரைக்கும் அவங்க வந்து ஸ்பிளிட் போக முடியாது. ஸோ அதனால் என்ன அப்படின்னா இந்த ஸ்டாக் ப்ரைஸே இதுலேருந்து அதிகம்தான் ஆக முடியாது, கம்மியாகாது, ஓகேங்களா? ஸோ இவங்களோட சேல்ஸ் க்ரோத் 5 இயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 15.4% இருக்குது. ஸோ சேல்ஸ் க்ரோத் வந்து எனித்திங் கிரேட்டர் தென் 10% வந்து நமக்கு வந்து நல்ல கம்பெனியை நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம் ஃபண்டமெண்டல். ஸோ திஸ் ஆல்சோ குட். ஸோ நெக்ஸ்ட் ப்ராஃபிட் வேரியன்ஸ் 5 இயர்ஸ் இதுவும் அப்படி தான், கிரேட்டர் தென் 10 அப்படின்றது அப்படின்னா அது குட் கம்பெனிஸ், நம்ம 15.2% இருக்குது. ஸோ திஸ் இஸ் குட். அண்ட் ஏர்னிங் பர் ஷேர்னு சொல்லுவோம் இபிஎஸ். ஸோ இபிஎஸும் அப்படி தான், இது எனித்திங் கிரேட்டர் தென் 25, ஓகேவா? 25 ருபீஸ் மேலே இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு நல்ல இபிஎஸ், நல்ல கம்பெனி அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். இங்கே வந்து 56.7 ருபீஸ் இருக்குது அப்படின்னா ஒரு ஷேர் வந்து நமக்கு 56.7 ருபீஸ் வந்து நம்மளுக்கு சம்பாரிச்சு போகுது அப்படிங்கிற மீனிங். ஸோ ஜஸ்ட் ஹை லெவலில் சொல்கிறேன், டீட்டெயிலில் வேணும்னு சொல்லுங்கள், நம்ம டீட்டெயில் செப்பரேட் வீடியோ போட்டுக்கலாம். ஸோ இதில் ப்ரமோட்டர் ஹோல்டிங் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ஓனர் இல்லையா, அந்த கம்பெனி உருவாக்குனவர், அவர் வந்து எவ்வளோ வச்சிருக்காரு அப்படின்னா 52.6% ஆஃப் ஷேர்ஸ் வச்சிருக்காரு, ரிமைனிங்லாம் வந்து பப்ளிக்கே கொடுத்துட்டாரு, ஓகேவா? இதுவும் அப்படி தான், எனித்திங் ப்ரமோட்டர் ஹோல்டிங் எனித்திங் கிரேட்டர் தன் 40% வந்து ஒரு நல்ல கம்பெனி நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். ஸோ நம்ம 52.6 இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல கம்பெனி தான், நம்ம கட்டேரியா வந்து மேட்ச் ஆகுது. அப்போது இந்த ஸ்டாக்கோட ஆல் டைம் ஹை இது வரைக்கும் எவ்வளோ தூரம் அது போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3590 ருபீஸ் வரைக்கும் போயிருக்கு. இப்போ கரண்ட்டாக வந்து 2931 வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, ஓகேங்களா? ஸோ இது வந்து இண்டஸ்ட்ரி பி சொன்னோம் இல்லைங்களா. ஸோ இந்த இண்டஸ்ட்ரி பிங்கிறதா பார்த்தீங்கன்னா இவங்களோட காம்படிட்டர்ஸ், அவங்க பெயிண்ட் கம்பெனி இருக்காங்க இல்லையா, இவங்க கம்பெனி வந்து பெயிண்ட் கம்பெனி. ஸோ பெயிண்ட் கம்பெனியில் இருக்கிற இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மற்ற கம்பெனிஸ் எல்லாம் எவ்வளோ ஏர்ன் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50.7, கரெக்டா? இங்கே இந்த கம்பெனி எவ்வளோ பி ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51.5. ஸோ எப்போவுமே ஸ்டாக்கோட பி வந்து இண்டஸ்ட்ரி பிஇயோட கம்மியாக இருக்கணும், ஓகேவா? ஸோ இங்கே வந்து நம்ம வந்து 50.7 இருக்குது, 51.5. ஸோ நாட் மச் டிஃப்ரென்ஸ், ரைட்? ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ அதனால் நம்ம இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் இந்த கிரிட்டீரியாலே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்டாக் பியும் இண்டஸ்ட்ரி பியும் வந்து லைட் அடி வாங்குது, அதுவும் ரொம்ப சின்ன டிஃப்ரென்ஸ் தான். ஸோ இது வந்து அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஃபியூச்சரில். ஸோ ஓவராலாக இந்த ஃபில்டர் கிரிட்டீரியாவில் நமக்கு இந்த கம்பெனி வந்து குட் டு இன்வெஸ்ட், ஓகேங்களா? ஸோ இந்த தான் பேசிக் வேல்யூஸ் நம்ம செக் பண்ணுவோம். நீங்களும் ஃபியூச்சர் வேறு எதாவது கம்பெனி அனலைஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃபீல்ட்ஸில் மேண்டரி ஃபீல்ட்ஸ் நிறையா ஃபீல்ட்ஸ் நிறையா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் ஏகப்பட்ட ஃபீல்ட்ஸ் போட்டு அவங்க கம்பேர் பண்ணி நிறையா பேர் கட்டிகிட்டு இருப்பாங்க. பட் இந்த பேசிக் ஃபீல்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கனாலே வந்து உங்களோட ஸ்டாக் செலக்ஷன் வந்து நல்லாயிருக்கும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னா வேல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ வேல்யூஷன் அப்படின்னு என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறீங்க, இன்றைக்கி வந்து ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா அதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10,000 ரூபா தான், ஓகேவா? ஆனால் வந்து விற்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 12,000 ரூபாய்க்கு விற்கிறேங்கிறாங்க, ஓகே? அந்த நமக்கு தெரியும் ஆல்ரெடி அந்த மொபைல் வந்து 10,000 ரூபாய்க்கு தான் ஒர்த்து, மார்க்கெட்லேயே மற்ற மார்க்கெட்லாம் வந்து 10,000 ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க, ஆனால் இந்த கடையில் மட்டும் 12,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த மொபைல் 10,000 ரூபா வருது, நீங்கள் எக்ஸ்ட்ரா 2,000 ரூபா கொடுத்து வாங்குறீங்க, அந்த மாதிரி வாங்கக்கூடாது, அதே ஸ்டாக்லேயும் அந்த மாதிரி இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து நம்ம வேல்யூஷன் சொல்கிறோம். என்றைக்கா இருந்தாலும் நீங்கள் 12,000 ரூபா கொடுத்து வாங்குற மொபைல் 10,000 ரூபாய்க்கு வந்துடும், ஏன்னா மார்க்கெட் வேல்யூ மார்க்கெட் வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மார்க்கெட்டோட மதிப்பு அது 10,000 தான். ஸோ நீங்கள் இன்றைக்கி வாங்கிங்க, வாங்கிட்டு வீட்டுக்கு வரவங்க கூட அது 10,000 ரூபாய்க்கு வந்தாலும் வந்துடும், அதே கடையில் அதே போனால் திரும்ப 10,000 ரூபாய்க்கு விற்றாலும் விற்பாங்க, ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம வந்து சிம்பிளாக அந்த வேல்யூஷன் சொல்லுவோம். ஸோ அப்போ நம்ம ஸ்டாக் ப்ரைஸ் வந்து வேல்யூஷன் பேஸ் பண்ணி நம்ம செக் பண்ணணும். அது செக் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நமக்கு சென்ட்ரல் லைன் ஒன்று போகுது இல்லைங்களா. ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்க்ரீனுங்கிற வெப்சைட்லேருந்து இந்த டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் எடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் அனலைஸ் பண்ணுற அப்படின்னா ஸ்க்ரீனர் வெப்சைட்டில் போய் அனலைஸ் பண்ணுறீங்க, ஓகேவா? ஸோ அதில் வந்து இந்த செக்ஷன் இருக்கும் பிஇ செக்ஷன். ஸோ அந்த சென்ட்ரல் லைன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மீடியன் பிஇ அப்படின்னு சொல்லுவோம், இந்த மீடியன் பிஇ அப்படிங்கிறோம். ஸோ இதுதான் வந்து அந்த வேல்யூஷன், இந்த ஸ்டாக்குக்கு வந்து இதுதான் வேல்யூஷன். ஸோ ஸ்டாக்கோட ப்ரைஸ் இந்த சென்ட்ரல் லைனுக்கு கீழே வந்தால் என்னைக்கு இருந்தாலும் அந்த சென்ட்ரல் லைன் டச் பண்ணும், சென்ட்ரல் லைனுக்கு மேலே போனால் என்றைக்கு இருந்தாலும் மறுபடியும் கீழே வந்து சென்ட்ரல் லைன் டச் பண்ணும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சென்ட்ரல் லைனுக்கு கீழே இருக்கு இல்லையா, அந்த ஸ்டாக் மீடியம் பிஇ கீழே இருக்கு இல்லையா. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா அது அப்படியே ட்ராவல் ஆகி போய் என்னாகுது, 2006 2012 பார்த்தீங்கன்னா இது பிஇ டச் பண்ணிடுது, அப்புறம் மேலே போகுது,
மேலே போனதுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுது மடிக்கல் டச் பண்ணிடுது இல்லையா சென்ட்ரல் கிட்ட. ஸோ அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது இங்கே எவ்வளோ தூரம் மேலே போனாலும் திரும்ப வந்து இந்த சென்ட்ரலின் டச் பண்ணி தான் போகும். ஓகேவா, இதுதான் ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி, இது வந்து நம்ம யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் எந்த ஸ்டாக் எடுத்தாலும் இந்த மீடியன் பி இருந்துச்சு அப்படின்னா, மீடியன் பி பக்கத்தில் இருந்துச்சு இல்லை மீடியன் பி கீழே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வாங்கலாம். மீடியன் பி பக்கத்தில் இருந்துச்சுன்னா ஓகே வேல்யூஷன் ரீசனான வேல்யூஷன் கன்சிடர் பண்ணலாம். அந்த மீடியன் பி கீழே இருந்துச்சுன்னா டெஃபரெண்டாக 100% வேல்யூஷன் ஸ்டாக்கு என்றைக்கு இருந்தாலும் அந்த சென்ட்ரல் லைன் டச் பண்ணும். ஸோ வந்து கண்ணாமூடிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா, எப்போ கண்ணாமூடி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்து கிரைட்டரியில் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இதுவும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வேல்யூஷன். ஸோ உங்களுக்கு ஈவன் வேல்யூஷன் ரிலேட்டட் ஒரு வீடியோ வேணால் சொல்லுங்கள், போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட், யா ப்ராஃபிட் அண்ட் லாஸ், எந்த ஒரு கம்பெனி இருந்தாலும் அவங்க வந்து ஒரு குவார்ட்டர் அப்படின்னா எவ்ரி 3 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. கம்பெனி வந்து எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணிக்குது, லாஸ் பண்ணிக்குது அப்படின்னு. ஸோ எல்லாமே டீட்டெயில் எல்லாமே வந்து ஸ்க்ரீனர் வெப்சைட்டில் இருந்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இயர்லி வைஸில் வந்து நமக்கு எல்லா ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸும் இருக்குது. ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சிம்பிளாக இவங்களோட சேல்ஸ் வந்து வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2012 பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட சேல்ஸ் பாருங்கள் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. 9000 ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூஸாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போய் இப்போ வந்து 35,000 இருக்குது அவங்களோட சேல்ஸ். ஓகேவா, ஸோ இந்த 35,000 அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ரோஸ். ஓகேவா, ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 9,231 க்ரோஸ். ஓகேவா, இந்த வேல்யூஸ் எல்லாமே க்ரோஸில். இப்போ பார்த்தீங்கன்னா 35,551 கோடி இவங்க சேல்ஸ் வந்து டிடிஎம் அப்படின்னா வந்து ட்ரைலிங் 12 மந்த். இப்போ வரைக்கும் வந்து ஏதாவது டிடிஎம் அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், இந்த குவார்ட்டருக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பார்த்தோம்னா 35,551 கோடி வந்து உங்கள் சேல்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் நீங்கள் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 34,459 கோடி வந்து சேல்ஸ் ஆகிடும். ஸோ ஓவராலாக வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்படி தான் வந்து ஒரு ஸ்டாக் எப்போவுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதுதான் ஸ்டாக்குக்கு நல்லது கரெக்டாக. ஸோ இந்த கிரெடிட்டே பாஸ் ஆகிடுச்சு. ஸோ டைரெக்டாக நம்ம ரிமைனிங்லாம் பார்க்க வேண்டாம், அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக பார்க்கணும். நம்ம டைரெக்டாக இங்கே வந்துடலாம் அப்படின்னா நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்துக்கலாம். இந்த கம்பெனி வந்து வருஷம் வருஷம் அந்த ப்ராஃபிட் எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி போயிட்டு இருக்கு இல்லையா. 1,000 கோடி ஆரம்பித்தது அப்படியே ஒரு வருஷம் இன்க்ரீஸ் ஆகி 5,550 கோடி நிற்கிது வருஷம் இல்லையா. நெட் ப்ராஃபிட் வந்து டேக்ஸ்லாம் கட்டினது போக இவங்களுக்கு 5,000 கோடி ப்ராஃபிட் எடுத்துகிட்டு இருக்காங்க வருஷம் வருஷம். அப்புறம் நினச்சி பாருங்க எந்த கம்பெனி இவ்வளோ தூரம் ப்ராஃபிட் எடுக்கிறாங்க, அப்போ இவங்க இந்த அமௌண்ட்டில் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, கம்பெனி எப்படி டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஏசியன் பெயிண்ட்ஸில் புதுசு புதுசாக வந்து பிஸ்னஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க இல்லையா. அதாவது நீங்கள் பெயிண்டிங் புக் பண்ணிங்கன்னா அவங்க இந்த டவுட் எல்லாமே பார்த்துக்கிறாங்க. பெயிண்ட்லேருந்து லேபர்லேருந்து மெயின்டெனன்ஸ் எல்லாமே பார்த்துக்கிறாங்க. ஃபர்னிச்சிங் தான் பண்ண சொன்னால் அதை பண்ணி கொடுத்துறாங்க. சானிட்டி வேர் வீட்டில் ஏதாவது நம்ம பேசன்ஸ் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மாத்திரம் அப்படின்னா அதுவும் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து புதுசு புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ நெட் ப்ராஃபிட்டும் நமக்கு வந்து நல்லா இருக்குது ஓகேவா. ஸோ இதில் வந்து நமக்கு ரெண்டுமே நல்லா இருக்குது. ஸோ நம்ம வந்து தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட க்ரோத் எப்படி இருந்துச்சு அப்படின்னு லாஸ்ட் 10 இயர்ஸ் நீங்கள் எந்த ஸ்டாக் எடுத்தாலும் லாஸ்ட் 10 இயர்ஸ் டெஃபினட்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் 1 இயர் 2 இயர் டேட்டாலாம் வந்து அது அப்படியே நமக்கு திரும்ப நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக நடக்காது, நடக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ எந்த ஸ்டாக் எடுத்தாலும் லாஸ்ட் 10 இயர்ஸோட க்ரோத் நம்ம பார்க்கணும். ஸோ சேல்ஸ் க்ரோத் பார்த்திங்கன்னா லாஸ்ட் 10 இயர்ஸாக வந்து 13% அப்படின்னா வந்து ஆவரேஜாக வருஷம் வருஷம் 13% வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு ஓகேங்களா. இது டிடிஎம்ங்கிறது வந்து கரண்ட் எக்ஸ்பெக்டேஷன் ரைட். ஸோ ட்ரைலிங் 12 மந்த் சொல்லுவோம், கரண்ட் எக்ஸ்பெக்டேஷன் 6% எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இதுலேருந்து அது எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட் டிஸ்பிளே நீங்கள் வெளியே சொன்னதுக்கப்புறம் இங்கே அப்டேட் ஆகிடும். ஸோ நம்ம ஆவரேஜ் 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 20% ரிட்டர்ன் கொடுக்குது, 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 15% ரிட்டர்ன் கொடுக்குது, 10 இயர்ஸில் 13% வந்து சேல்ஸ் க்ரோத்து ரிட்டர்ன் கிடையாது, இதெல்லாமே சேல்ஸ் க்ரோத். ஸோ சேல்ஸ் க்ரோத்தும் ஓகே தான். இதுவும் அப்படி தான், எனித்திங் கிரேட்டர் தன் 10% வந்து சேல்ஸ் க்ரோத் வந்து ஒரு நல்ல கம்பெனி சொல்லிடுவோம். இதுதான் வந்து காமனோட ப்ராஃபிட் க்ரோத். ஸோ ப்ராஃபிட் க்ரோத்தும் அப்படி தான், எனித்திங் கிரேட்டர் தன் 10% வந்து நம்ம நல்ல கம்பெனி கன்சிடர் பண்ணிக்குவோம், இதை ஆல்மோஸ்ட் அச்சீவ் பண்ணது ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸ் சிஏஜிஆர். சிஏஜிஆர் அப்படின்னா காமன் ஆனுவல் க்ரோத் ரேட் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதாவது நீங்கள் போகிற அமௌண்ட்டுக்கு எவ்வளோ வந்து ஏர்னிங்ஸ் கிடைக்குது, இப்போ 1 லட்சரூபா போட்டோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன் வருது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 1.6% போட்டிருக்காங்க, அப்போ 6%. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷம் 6% வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கிடச்சி ஃபைனலாக வந்து எவ்வளோ நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 7% உங்களோட ஓவரால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 15%, 10 இயர்ஸில் 20%. ஸோ 20% சிஏஜிஆர் காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு ஆனுவல் க்ரோத். ஸோ நீங்கள் இன்றைக்கே இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நான் 1 இயர்லேயே க்ளோஸ் பண்ண போகிறேன், 3 இயர்லேயே க்ளோஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ராஃபிட் எதிர்பார்க்க முடியும். பட் ஜஸ்ட் நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா 10 இயர்ஸ் வெயிட் பண்ண அப்படின்னா அவ்வளோ நம்மளுக்கு கிடைக்கிது 20%.
ஸோ 20% சிஏஜிஆருங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் ஆகிறது கூட சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்துட்டு தெரியவும் நமக்கு பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, இது அப்படி தான் எனிதிங் கிரேட்டர் தென் 15 ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எனிதிங் கிரேட்டர் தென் 15 நல்லா பர்சன்டேஜ். ஸோ இது வந்து நல்லா கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இந்த கிரிட்டீரியஸ் எல்லாமே பாஸ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஏசியன் பெயிண்ட் கம்பெனி வந்து ஏன் வந்து இது வந்து ஒரு மோட் ஸ்டாக், ஒரு யூனிக் கம்பெனி, இவங்க வந்து ஏன் வந்து மார்க்கெட் லீடராக இருக்காங்க அப்படின்னு ஒரு சின்ன கம்பாரிசன் நம்ம பண்ணிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏசியன் பெயிண்ட்ஸோட எக்ஸ்பென்ஸ் பார்த்துங்க, எக்ஸ்பென்ஸில் நமக்கு ஒரு மேஜர் ஒரு 4 எக்ஸ்பென்ஸ் வந்து ஒரு கம்பெனிக்கு எந்த கம்பெனியாக இருந்தாலும் பண்ணணும். என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் காஸ்ட்டு, மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு, எம்ப்ளாயி காஸ்ட்டு அண்ட் அதர் காஸ்ட் வந்துருச்சு. அதர் காஸ்ட் அப்படின்னா அதுக்கு கீழே என்னென்னலாம் செலவு இருக்கோ அது எல்லாமே அதர் காஸ்ட்டில் வந்துடும். பட் முக்கியமாக நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் காஸ்ட்டு, மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு, எம்ப்ளாயி காஸ்ட் இல்லையா, இந்த மூணு இருந்தால் தான் ஒரு கம்பெனி ரன் பண்ண முடியும் எந்த கம்பெனியாக இருந்தாலும். ஸோ இதில் பாருங்கள், மெட்டீரியல் காஸ்ட் பாருங்கள், இவங்களோட எக்ஸ்பென்ஸில் 54% வந்து ஆல்மோஸ்ட் ஆவரேஜாக ஒரு 54% வந்து இவங்க மெட்டீரியல் காஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இவங்க பீர் கம்பெனி, பீர் கம்பெனி அப்படின்னா இவங்க பிஸ்னஸ்லேயே இருக்கிற இன்னொரு பெயிண்ட் கம்பெனி என்ன பண்ணுறாங்க, அவங்களோட மெட்டீரியல் காஸ்ட் எப்படி இருக்கு பாருங்கள், 58-57. ஸோ இவங்க வந்து ஆல்மோஸ்ட் ஆவரேஜாக இவங்க வந்து ஒரு 54% மேலே தான் இருக்குது இல்லையா. இவங்க வந்து இவங்க ஆவரேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 48-49% ஓவராலாக, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 54-53% ஓவராலாக வருது. இப்போ புரியுது அவங்களுக்கு. ஸோ மெட்டீரியல் காஸ்ட் இந்த கம்பெனி வந்து ஏசியன் பெயிண்ட் வந்து கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஆனால் அவங்களே இண்டஸ்ட்ரியில் இருக்கிற இன்னொரு பெயிண்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் காஸ்ட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து மேனுஃபேக்சரிங் காஸ்ட். மேனுஃபேக்சரிங் காஸ்ட் பாருங்கள், ஏசியன் கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா எக்ஸாம்பிள் சோப்பு சொல்லியிருந்தேன், இப்போ நம்ம ஏசியன் பெயிண்ட் கம்பெனி பார்க்கறாட்டி பெயிண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அவங்க வந்து ஒரு பெயிண்ட் தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் அந்த அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 12% ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 10% தான் வந்து இவங்க எக்ஸ்பென்ஸில் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க ஒரு பீர் கம்பெனி, இவங்க இன்னொரு பெயிண்ட் கம்பெனி பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஸோ ஆல்மோஸ்ட் 16-15 ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 15% மேலே. ஸோ இங்கே வந்து 10%, இங்கே வந்து 15% ஆவரேஜாக வந்து இவங்க ஒரு ப்ராடக்டை சேம் பெயிண்ட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி, இந்த பீர் கம்பெனி வந்து ப்ராஃபிட் கம்மியாகவும் இந்த ஏசியன் பெயிண்ட் வந்து ப்ராஃபிட் அதிகமாக மாட்டேங்குது. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சோப்புக்கு வந்து தயாரி இருக்குது, 2 ரூபா அவங்க செலவு பண்ணுறாங்க. இந்த பெயிண்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா 5 ரூபா செலவு பண்ணுறாங்க. இங்கே பெயிண்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 10 ரூபா செலவு பண்ணுறாங்க ஏசியன் பெயிண்ட்ஸு, அதே இன்னொரு அவங்க இண்டஸ்ட்ரி இருக்கிற மற்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா 15 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அந்த பெயிண்ட்டை தயாரிக்கிறதுக்கு. ஸோ அப்போ மார்க்கெட்டில் வரும்போது மார்க்கெட்டில் எம்ஆர்பி ப்ரைஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அந்த எம்ஆர்பி ப்ரைஸில் விற்கும்போது பார்த்தீங்கன்னா ஏசியன் பெயிண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் லாபம் அதிகமாக கிடைக்கும், பெயிண்ட் கம்பெனிக்கு லாபம் கம்மியாக கிடைக்கும். அது எம்ப்ளாயி காஸ்ட், எம்ப்ளாயி காஸ்ட் வந்து அது சேம் தான் இல்லையா. எம்ப்ளாயி காஸ்ட் ஏன் சேம் அப்படின்னு இதுக்குன்னு ஒரு தனி டீம் இருக்கும், தனி ஹெச்ஆர் டீம் இருக்கும், ரெக்ரூட்மெண்ட் டீம் இருக்கும், அதனால் வந்து மார்க்கெட்டில் என்ன சேலரி கொடுப்பாங்களோ அது எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி காஸ்ட் வந்து ரெண்டுக்கு ஈக்குவலாக தான், ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும் எம்ப்ளாயி காஸ்ட். ஸோ எங்கேயுமே வந்து எம்ப்ளாயி காஸ்ட்னால ஒரு கம்பெனி சேவ் பண்ண முடியாது. ஒரு கம்பெனி சேவ் பண்ணணும் அப்படி அப்படின்னா மேனுஃபேக்சரிங், அவங்க ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுற காஸ்ட்லேயும் அவங்களோட ரா மெட்டீரியல் காஸ்ட்லேயும் தான் அவங்க வந்து கம்பெனிக்கு ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஏன்னா எம்ப்ளாயி பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட் கம்பெனியில் ஃபார் எக்ஸாம்பிள் 20,000 சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னா, சேம் இன்னொரு பெயிண்ட் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இதே வேலைக்கு 25,000 சம்பளம் கொடுக்கணும், அங்கே போயிடுவாங்க. ஸோ அதனால் எந்த ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துட்டிங்கனாலும் எம்ப்ளாயி காஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஓகே, ஸோ இந்த டீட்டெயிலாக நம்ம பார்க்குறோம், இவ்வளோ தான் நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாங்கை யார் யாரெல்லாம் வச்சிருக்கா, அவங்க போர்ட்ஃபோலியோ வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்து முடியாது 52.79% வந்து ஆவரேஜாக வச்சுருக்காரு, கரண்ட்டாக வந்து 52.63% வச்சுருக்காங்க. ஸோ எப்போவுமே நம்ம ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து டிராஸ்டிக்காக அவங்க வந்து விற்றுட்டு ஸ்டாக்கில் விற்றுட்டு போகக்கூடாது. ஏன்னா வந்து ப்ரொமோட்டர் அப்படின்னு கம்பெனியோட ஓனர், ஃபஸ்ட் ஓனர், அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து ஸ்டாக்கில் விற்றுட்டு போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கம்பெனியில் எது பிரச்சனை இருக்குது, கம்பெனியில் எடுத்து போக போகிறாங்க அப்படிங்கிற மீனிங். ஸோ அதனால் ப்ரொமோட்டர் வந்து ஸ்டாக்கை செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே வந்து நம்மளும் வெளியே வந்துடும். அதுதான் வந்து ஒரு சின்ன குழு நமக்கு. இங்கே வந்து சின்ன சின்ன வேரியேஷன் தான் இருக்கு இல்லையா, 52.79 52.63 ஆல்மோஸ்ட் 0.16%. இது வந்து எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னா சின்னதாக அவங்க அவங்க ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க, இவங்க திரும்ப மறுபடியும் அதே வந்து இறங்குவாங்க, எப்போ ஸ்டாக் ப்ரைஸ் கம்மியாகும் திரும்ப இறங்குவாங்க. ஸோ இந்த வேரியேஷன்ஸ் நமக்கு பிரச்சனை இல்லை. இதே 52 42% போயிச்சு, 45% போயிச்சுன்னா நம்ம டெஃபினட்டாக அந்த கம்பெனி என்ன பிரச்சனை நடக்குதுங்கிறது நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த கம்பெனி வந்து என்ன நடக்குதுங்கிறது ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரொமோட்டருக்கு தான் தெரியும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணுறவங்க FIIs, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸும் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸும் எவ்வளோ ஹோல்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 18% ஆவரேஜாக வந்து ஒரு 16-17% வந்து FIIஸ் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ FIIஸ் வந்து ஒரு ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுறாங்கனாலே அது ஒர்த்தான ஸ்டாக்காக தான் இருக்கும்.
ஏன்னா அவங்க வந்து நம்ம பக்கத்து மாதிரி அனலிஸ்ட்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் 10 வருஷம் எப்படி இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ எஃப்ஐ ஹோல்டிங்ஸ் நல்லாயிருக்கு. ஸோ எஃப்ஐ ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் அப்படிதான், எனித்திங் கிரேட்டர் தன் 10% ஆஃப் எஃப்ஐ ஹோல்டிங்ஸ் வந்து ஒரு நல்ல கம்பெனி நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ அந்த கிட்டே நம்ம பாஸ் ஆகுது. ஸோ டிஏ அப்படின்னா வந்து நம்ம டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன்ஸ் இல்லையா, அந்த நம்மளோட இந்தியன் கம்பெனி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவங்க எவ்வளோ ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் ரீசெண்டான ஸ்டாக்ஸை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஈவன் லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2023லேயும் மார்ச் 2023 டிசம்பர் 2023லேயும் நம்மளோட மியூச்சுவல் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹோல்டிங்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியும் ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸும் அவங்க வந்து ஸ்டாக் இன்க்ரீஸ் பண்ணனாலே வந்து அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியும், ஸ்டாக் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுங்கிற மீனிங் ஓகேங்களா. ஸோ இதுவும் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் கவர்மெண்ட், நம்மளோட கவர்மெண்ட் ஸ்கீமில் இருந்தும் பார்த்தீங்கன்னா 0.06% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போ கவர்மெண்ட் ஒரு கம்பெனிக்குள்ள வருதோ டெஃபினட் அந்த கம்பெனி வந்து ட்ரஸ்ட் வர்த்தியாக தான் இருக்கும் ஓகேங்களா. இதெல்லாம் போக பப்ளிக் இந்த மூலியமாக நாளைக்கு ரீட்டைல் கிட்ட எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக 19.44 ஐ மீன் 19.44% ரைட். ஸோ 19.44% தான் வந்து பப்ளிக் கிட்ட இருக்குது. இப்போ நீங்கள் போய் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இருக்கிற இந்த 19% தான் நம்ம வாங்கிக்க முடியும், இல்லாட்டி இவங்க இந்த எஃப்ஐடி பதிவு பண்ணுறாங்களோ அப்போ நம்ம வாங்க முடியும். ஸோ இதில் ஓவரால் என்ன தெரியுது அப்படின்னா பப்ளிக்கிட்ட வந்து ஹோல்டிங்ஸ் கம்மியாக இருந்ததுனாலே அந்த ஸ்டாக்கில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மீனிங். ஃப்ளக்சுவேஷன்ஸ் அப்படின்னா டிராஸ்டிக் அப் அண்ட் டவுன் இல்லையா, இன்னைக்கு ப்ரைஸ் 3000 இருக்குது, திடீர்னு சாயந்தரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா 3500 மறுபடியும் மார்க்கெட் க்ளோஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா 2500 க்ளோஸ் ஆகுது, அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா வந்து இந்த எஃப்ஐடியெல்லாம் வந்து காலையில் வாங்கி மதியம் வைக்கிறது, இன்றைக்கி வாங்கி நாளைக்கு இவங்கெல்லாம் பண்ண மாட்டாங்க. இவங்க வாங்கினாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு குவார்ட்டராது, அதாவது 3 மந்த்ஸாக ஹோல்ட் பண்ணி ப்ராஃபிட் லாஸ் பார்த்து விற்பாங்க. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கை வந்து இவங்களோட கண்ட்ரோலில் இருக்குது, ஃப்ளக்சுவேஷன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரே நாளில் வந்து நமக்கு டிராஸ்டிக் பர்சன்டேஜ் வந்து டவுன் ஆகாது. லைக் இன்றைக்கி ஹாட் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா பேடிஎம் இல்லையா. ஸோ பேடிஎம்மில் வந்து ஒரு பேட் நியூஸ் வந்தங்காட்டி ஆர்பிஐ வந்து அவங்களோட ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஸ்டாப் பண்ண போகிறாங்க ஃப்ரம் மார்ச் 1 அப்படிங்கிறாச்சு, டப்புனு ஒயர் சர்க்கியூட் அடிச்சிச்சு இல்லையா. ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா 20% லாஸ். ஸோ கண்டினியூஸாக 2 நாள் ஒயர் சர்க்கியூட் வந்து 40% லாஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இந்த ஸ்டாக்கில் நடக்காது ஓகேங்களா. ஸோ ஓவராலாக இது இந்தந்த ஃபில்டர்ஸ் தான் நம்ம வந்து நம்ம பார்க்கணும் ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இதெல்லாமே நமக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா, கரண்ட் ப்ரைஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? இந்த ஸ்டாக்கில் டெஃபினட்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம், பட் கொஞ்சம் இந்த ப்ரைஸ் கீழே வந்ததுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமே, எப்பவுமே அப்படி தான் இல்லையா. ஸ்டாக் வந்து கீழே வந்ததுக்கப்புறம் தான் கம்மி ப்ரைஸில் வாங்கி ஹையஸ்ட் ப்ரைஸில் நம்ம செல் பண்ணணும். ஸோ இப்போ இருக்கிற ப்ரைஸ் வந்து நம்ம வாங்க வேண்டிய ப்ரைஸ் அப்படின்னா கண்டிப்பாக வாங்க வேண்டிய ப்ரைஸ். ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 52 weeks லோ, லாஸ்ட் 1 இயர் லோ பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே நீங்கள் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் பண்ண போகும்போது பல்க்காக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம், பண்ணக்கூடாது பேசிக்கல, யாருமே பண்ண மாட்டாங்க. உங்கள் வீடு இருக்கிற ஒரு குவான்டிட்டியோ 2 குவான்டிட்டியோ எப்போ உங்களுக்கு அமௌண்ட் இருக்கோ அப்போ வந்து 1 குவான்டிட்டி 2 குவான்டிட்டி வந்து வாங்கி விடுங்க ஓகேவா. ஸோ ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டாக் வந்து பாஸ்ட் இயர்ஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா ட்ரேடிங் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து சும்மா ஏசியன் பெயின்ஸ் டைப் பண்ணுங்கள், இங்கே வரும், ஜஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க. மந்த்லி சார்ட் வந்து சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இது வந்து மந்த்லி சார்ட், இது வந்து ஒரு கேண்டிலும் ஒரு மாதத்தை பாயிண்ட் அவுட் பண்ணுது ஓகேவா. ஸோ இந்த கம்பெனி எப்போ வந்து நம்ம பப்ளிக் லான்ச் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர் 1999 இல்லையா. ஸோ 1999 லான்ச் ஆகுது, எவ்வளோ ரூபீஸ் இது லான்ச் ஆகுது பாருங்கள், 26 ரூபாய்க்கு லான்ச் ஆகிருக்கு இல்லையா. 26 ரூபாய்க்கு லான்ச் ஆன ஸ்டாக்கு இன்றைக்கி எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, ஆல்மோஸ்ட் 2981 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஓகேவா. அதே மாதிரி உங்களோட க்ரோத் பாருங்கள், இது வந்து கேட்குறேன். ஸோ இது க்ரோத் பாருங்கள், கிராஜுவலாக ஒவ்வொரு வருஷம் இல்லை எவ்ரி 2 இயர்ஸும் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டே தான், ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது இல்லையா. ஸோ இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ 1999லேருந்து 24 ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ் இல்லையா, 25 இயர்ஸும் வந்து இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கிராஜுவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம அடுத்த ஒரு நெக்ஸ்ட் 5 இயர்ஸுக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்த 10 இயர்ஸுக்குள்ளே ஏசியன் பெயிண்ட்டை ஓவர்டேக் பண்ண மாதிரி ஒரு கம்பெனிகிட்ட வருவாங்களான்னு தெரியல. ஸோ அதனால் சேஃபர் சேஃப் நம்ம 10 இயர்ஸ் வச்சுக்கலாம். ஸோ ஏசியன் பெயிண்ட்ஸை வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு அவங்கள காம்பினேட் பண்ணி ஓவர்டேக் பண்ண மாதிரி யாரும் இல்லை. ஸோ அதனால் நெக்ஸ்ட் 10 இயர்ஸுக்கு வந்து நம்ம இந்த ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்காக தான் நம்ம வந்து மோட் கம்பெனிஸாக நம்ம சூஸ் பண்ணுறோம். எவ்வளவோ பெயிண்ட் கம்பெனிஸ் இருக்குது இல்லையா இந்தியாவில், நம்ம ஏன் ஏசியன் பெயிண்ட் சூஸ் பண்ணுறோம்னா இதுதான் ரீசன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், பல்க்காக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி ரிட்டர்னும் வந்து உடனே இன்றைக்கி போட்டுட்டு நெக்ஸ்ட் இயர் வேணும் 2 இயர்ஸ் வேணும் அப்படிங்கிற எதிர்பார்க்க வேண்டாம்.
நீங்கள் ஒரு ஏர்லி ஸ்டேஜில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு 25-26 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஏஜ் 25-26 இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் வெயிட் ஃபார் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஃபெக்டாக ஒரு நல்ல ரிட்டர்ன் இருக்கும் ஓகேங்களா. அதேமாதிரி இந்த ஒரு ஸ்டாக் மட்டுமே எடுத்துகிட்டு 10 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம இது ஒவ்வொரு ஸ்டாக்கோட சீரீஸ் முடியும்போது ஃபைனலாக வந்து நான் சொல்கிறேன் எந்த ஸ்டாக்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம், அதில் எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம போகலாம் ஓகேவா. ஓவரலாக பார்த்தீங்கன்னா ஏசியன் பெயிண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல கம்பெனி, அது ஒரு மோட் கம்பெனி. ஸோ நம்ம வந்து தரணமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ ஸோ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஸோ அந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்ச முடியும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே. தேங்க்யூ ஸோ மச்.